ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி மிகவும் பிரம்மாண்டமா உருவாகிட்டு வந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துல நீங்களே ஏதாவது முடிஞ்சா பங்களிப்பா இருக்கிற மாதிரி பாத்துங்க. ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க. அப்படி ஏதாவது காணிக்க செலுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியற ட்ரஸ்ட் அறக்கட்டளை அக்கௌண்ட் நம்பர்ல உங்களுடைய காணிக்கையை நீங்க செலுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாழ்க்கையில மென்மேல என்னால வளர்ந்து வர முடியல, பல பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நல்ல பரிகாரங்களா செஞ்சு கொடுக்குறேன். ஒரு முறையாவது நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துக்கு நீங்க வந்துட்டு இந்த பிரதோஷ பூஜை அன்னைக்கு நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம உங்களால வாழ முடியும். நம்ம ராஜலிங்கேஸ்வரர் மேல அர்ச்சனை பண்ணுவோம், பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். அந்த பூ எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சிவனடியாரருக்கும் மேல இறைச்சி விடுவோம், தலையில போட்டு உங்களுக்கும் அர்ச்சனை நடக்கும். அப்படி நடக்கும்போது அவர் மேல பட்ட பூ உங்க மேல பட்டுது அப்படின்னா பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். முடிஞ்சதுன்னா பிரதோஷ அன்னைக்கு கலந்துக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி சாமி எனக்கு பாதமெல்லாம் எரியுது சாமி, உடம்பெல்லாம் எரியுது சாமி, எனக்கு யாரோ ஏதோ செஞ்ச மாதிரியே தெரியுது சாமி, என்னுடைய காலடி மண் எடுத்து பண்ண மாதிரி தெரியுது சாமி, எங்க குடும்பத்துல அடிக்கடி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது சாமின்னு சொல்லி பல பேர் இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த கண் திஷ்டி கண்ணோங்கள் வரக்கூடாது. உங்களுடைய பொருளை வச்சு யாராவது ஏதாவது பண்ணி உங்க உடம்புல ஏதாவது கெட்ட தேவதைகள் ஏதாவது இருக்குது, ஏதாவது உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வேற யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இதை நீங்க செய்யும் போது அது எல்லாமே உடஞ்சு போயிடும். உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கெட்ட சக்திகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். இதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய காலடி மண்ணை நீங்களே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி எடுக்கணும்னா ஒரு மண்ணை கொண்டு வந்து உங்க வீட்டுல ஏதாவது மணல் இருந்தா கொட்டி வச்சுங்க. கொட்டி வச்சுக்கிட்டு அந்த மணல்ல உங்களுடைய ரெண்டு பாதமும் ஒட்டுக்கா வச்சிங்க அப்படின்னா அந்த காலடி மண்ணா உழுவோம். அந்த மண்ணை கையில எடுத்து ஒரு சின்ன ஒரு குண்டால போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா உப்பு கல் உப்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த கல் உப்பு ஒரு பாக்கெட் எடுத்து உள்ள கொட்டிடுங்க. கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்களா எலுமிச்சம்பழ சாறு, ஒரு மூணு எலுமிச்சம்பழ சாறு இருந்ததுன்னா அதுல எடுத்து அரைஞ்சி புளிஞ்சு விட்டுருங்க. மூணு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தண்ணி இருக்குது பாத்தீங்களா, தண்ணி ஃபுல்லா ஊத்தி நல்லா அந்த உப்பு கரையிற வரைக்கும் கையை உள்ள விட்டு கலக்கிக்கிட்டே இருங்க. அப்படின்னா ஒரு குச்சை விட்டு கூட உள்ள கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி நீங்க கலக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள இந்த காலை உள்ள விட்டு நல்லா சுத்தமா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க அதுல காலை வச்சிருந்தா போதும். அதே மாதிரி காலில் ஏதாவது உங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா அது நீங்க செய்யக்கூட தேவையில்லை, துணியில தொட்டு அந்த தண்ணியை ஃபுல்லா கால் பூரா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படிலாம் உடம்பு பூரா கூட தொடச்சி எடுக்கலாம். இப்படி நீங்க ஒரு முறை நீங்க அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் தெரிச்சு ஓடிடும். அதே மாதிரி உங்களுக்கு காலடி மண் எடுத்து உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே அடிபட்டு போயிடும். இதை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை கொண்டு போய் யாரும் கால்படாத இடத்துல ஒரு ஓரமா ஊத்திருங்க. இப்படி நீங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சா போதும். அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க. அப்படி இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கிற அந்த அரிக்கக்கூடிய சக்தியும் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களும் கண்டிப்பா உங்களுக்கு இல்லாம போயிடும். கால் குடையுது, கை குடையுது, உடம்பு பூரா ஏதோ போட்டு அழுக்கிற மாதிரி இருக்குதுன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்பயுமே இருக்காது. உங்களுடைய உடம்பு நல்லா சுத்தமா இருந்ததுனாவே போதும், வாழ்க்கையில நீங்க பணம் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். உடம்புல ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா அதையே நினைச்சிட்டு இருப்போம், மன பிரச்சனையாகவே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், மன குழப்பமாவே இருந்துட்டு இருக்கும், எதையுமே உங்களால செய்யவே முடியாது. இப்படி நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு முறை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கணும்னா எப்ப வேணா ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமா ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.